சார், குழந்தையோட ப்ராக்ரஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவரு சைன் பண்ணுவாரு சார். ஆ இப்ப பாப்பாவை கொஞ்சம் வளர்ந்துறதுனால அவளுக்கு தெரியுது, சரி அம்மா ஆபீஸ் போறான்ட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா சார். அது நான் சைன் பண்ணா அவரு ரொம்ப நீ சைன் பண்ணிட்டல சரி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு சார். அவர் சங்கடப்படுறாரு உங்களுக்கு தெரியுதுனே? தெரியுது சார், அவருக்கு புரியல சார். அவரு சோசியல் சயின்ஸ்னால என்னன்னு தெரியாது, அதே நாங்க படிச்சுதா காட்டணும். அதெல்லாம் அவருக்கு தெரியாது, அதனால தெரிஞ்ச பிள்ளைய கட்டினாரு. இல்லைன்னா தப்பு இருக்கு, நல்ல எண்ணம் தானே அது சார். ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னே சைன் பண்ணிடுவேன் சார். அவர் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு சார், அது என்ன ஏதுன்ட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் உட்காந்து. சரி அதனால நான் வேகமாக சைன் பண்ணி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த ப்ரோக்ரஸ் கார்டு உங்க கையில் கொடுத்தா நீங்க என்ன பார்ப்பீங்க அதில் சொல்லுங்களேன். நான் உண்மையை சொன்னேன் சார், நான் எதுவுமே டென்த்துக்கு மேலே மார்க் எடுக்க மாட்டேன் சார். 9, 8 எல்லாத்துலையும் இருப்பேன். என் மகன் வந்து 9th, 18, 1, 75 இப்படி எடுக்க போகிற நம்மளுக்கு அந்த பார்க்க போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது நான் செய்ய முடியாத என் மகன் செய்கிறா, அது பார்க்க போகிற நம்மளுக்கு ஒரு ஆனந்தம். என்னென்னலாம் பார்த்து பார்த்து செய்வீங்க உங்கள் பிள்ளைக்கு? எனக்கு ஒரு ஆசை சார், நம்ம படித்து பெரியாளன்னு ஒரு ஆசை, படிப்பு இல்லை. இப்போ என் மகளை நான் அதை அந்த இடத்துக்கு அவர்களுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கு. அவ்வளோ ஆசை தான், என் ஆசை எதுவும் கிடையாது. அவள் ஆசை நம்ம நிறுத்தணும். இப்போ என்னோட ஆசை என்னோட பிட்டு, நான் பண்ணாதே என் மகன் பண்ண வைக்கணும். அது அவளுக்கு ஆசை, நம்மளே பண்ணணும் அவளோட ஒரு ஆசை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 5 சப்ஜெக்ட் இருக்குது ரைட்டா, அதில் மார்க் எழுதியிருக்காங்க. அது ஒரு அப்பங்கார ஒரு மணி நேரம் பார்க்குறானே, எப்படி பார்க்குறான் அந்த ஒரு மணி நேரம் பார்க்கறதுல என்ன இருக்குது? அப்போ என்ன பார்க்குறாரு அவர்? நீங்கள் அதை என்றைக்குமே யோசிச்சது இல்லை? ஒரு மணி நேரம் அவர் அதை பார்க்க, ஒரு மணி நேரம் உட்காந்து ஏபிசிடி படிச்சுட்டு இருப்பாரு சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, தெரிஞ்சுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனந்தமாக இருப்பதற்கு அறிவாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் விட்டதை என் புள்ள பிடிச்சிருச்சுன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ஒரு மணி நேரம் பார்க்குற தந்தை எனக்கு ஒரு காவியமாக தெரிகிறார் சார். அவர் இன்னும் 90s இருக்காரு சார், ஃபியூச்சருக்கு வரமாட்டேங்கிறாரு சார், அதான் சார் பிரச்சனை. ஓகே, அந்த லக்ஷ்மி சிராமிக் சார் அந்த கிஃப்ட் எடுத்துருவாங்கப்பா. நிகழ்ச்சி முடியும் போது தான் நான் பரிசு கொடுப்பேன், நிகழ்ச்சி நடக்கும்போதே கொடுக்குறேன். கொண்டாங்க. நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவர் இவர். பாப்பா வாடா வா, சூப்பர் அப்பாவுக்கு நீ பரிசு கொடுக்கடியா, இங்க வா. ஆக்சுவலா உங்க அப்பா தோத்து போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பா ஒரு பெரிய வெற்றியாளர் சரியா? இல்ல, அவர் நிஜமால தோக்கல. சூப்பர். ஏன் அப்பா தோக்கல? அவர் எனக்காண்டிதான் எல்லாமே கஷ்டம். ஓகே.